ஹலோ விவோஸ், இந்த பிக் பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சி ரொம்பவே விறுவிறுப்பாக தான் ஆரம்பிச்சிருக்கு. விறுவிறுப்பாக ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சி முதல் நாளே எல்லோரோட கண்கள்லையுமே கண்ணீர் வர வச்சிருச்சு. ஏன்னா இந்த வாரம் எவிக்ஷன் எதுவுமே கிடையாது, யாரும் வெளியே போக மாட்டாங்க. அதனால போட்டியாளர்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போது இவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் தங்களை பற்றி கூறிக்கிற ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த டாஸ்கில் ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் பாடகர் வேல்முருகன் அவர்கள் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டதையும், சாப்பாட்டுக்காக தான் பள்ளிக்கு போன, ஆடு மாடு மேய்ச்சி அதுல கிடைக்கிற பணத்தை வச்சுதான் குடும்பத்தை நடத்தின, அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது பார்வையாளர்களை கண்கலங்க வச்சது. அங்க இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களுமே கண்கலங்கிட்டாங்க. இப்படி வரிசையா ஒவ்வொரு நபர்களும் தங்களோட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை பத்தி சொல்லிட்டே வந்தாங்க. இந்த நிலைமையில தான் ஷனம் ஷெட்டி அவர்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நுழையும் போது சக போட்டியாளர்கள் ஆட்டம் பாட்டத்தோட வந்தாங்க. ஆனால் ஷனம் ஷெட்டி ஆடாமல் அமைதியாக மெதுவாக நடந்து வந்தாங்க. அப்போது கமலஹாசன் அவர்கள் மறைமுகமாக அவங்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனையை பற்றி சொல்லியிருந்தார். அப்போது மற்ற போட்டியாளர்களுக்கும் அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அப்போது ஷனம் ஷெட்டி அவர்கள் தனக்கு நடந்த ஒரு விபத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. தன்னை பற்றி சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ஒரு 22 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடியில் ஸ்டன்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு ஒரு வேலிக்காக போடப்பட்ட கம்பி மேல 22 அடி உயரத்திலிருந்து நான் கீழே விழுந்துட்டேன். விழுந்ததுல கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் அந்த கம்பி மேல கிடந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தேன். யாருமே எனக்கு உதவி செய்ய முன் வரல. அப்பனு பார்த்து ஒரு ஆட்டோக்காரர் வந்துதான் எனக்கு உதவி செஞ்சு என்னை மருத்துவமனையிலையும் சேர்த்தாரு. நான் படுத்த படுக்கை ஆயிட்டேன். கொஞ்ச நாள் எந்த வேலையுமே என்னால பார்க்க முடியல. எழுந்திருக்க நடக்க கூட என்னால முயற்சிக்க முடியல. படுத்த படுக்கையா இருந்ததுனால என்னோட பாத்ரூம் ஃபேன் கூட என்னோட பெற்றோர்கள் தான் மாத்தி விட்டாங்க. இந்த வயசுல அவங்க செய்யறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான். விபத்துல நான் செத்து பொழைச்சு வந்தேன் அப்படின்னு சனம் ஷெட்டி சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டு சக போட்டியாளர்கள் அழுக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னா, சனம் ஷெட்டி தன்னோட தாய் தந்தை பத்தி உருக்கமா சொல்லியிருந்தாங்க. இந்த வயசுலயும் கூட எனக்கு அடிபட்டதுல தாய் தந்தை தான் என்ன கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டாங்க. உண்மையிலே நமக்கு ஒண்ணுனா தாய் தந்தை தான் முதல்ல வந்து நிப்பாங்க அப்படின்னு சனம் ஷெட்டி சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்து ரொம்பவே சனம் ஷெட்டி மேல பரிதாபப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்க மேல வச்சிருந்த மரியாதை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே சனம் ஷெட்டி தர்ஷன பிரிஞ்ச ஒரு துக்கத்துல இருந்தாங்க. தர்ஷனுக்கும் சனம் ஷெட்டிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனா தர்ஷன் கடைசியில சனம் ஷெட்டியை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த நிலையில சனம் ஷெட்டி ரொம்பவே சோகத்துல மூழ்கி கிடந்தாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது அவங்களோட வாழ்க்கையில பேரிடியா வந்து விழுந்திருக்கு. இப்படி விபத்து மற்றும் சோகத்தை கடந்து வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்திருக்கிறது ரசிகர்களுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. அவங்க இந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் கருத்துக்களை பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.